இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சுட்டு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி சாண்ட்விச். நீங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி எடுத்துக்கிட்டு ஒரு தவாவில் போட்டுட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடானோடனே எடுத்துகிட்டு 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணிவிட்டு புதினா சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் எப்படி புதினா சட்னி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்துட்டு லிங்க்கும் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிட்ஸுக்கு செய்கிறமா இருந்தால் நீங்கள் புதினா சட்னியை ஸ்கிப் பண்ணிவிட்டு கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிகாஸ் புதினா சட்னி கொஞ்சம் காரமாக இருக்காது, கிட்ஸ் ஆட மாட்டாங்க. ஸோ நீங்கள் கெச்சப் வச்சு பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு சப்பாத்தியை 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணிவிட்டு புதினா சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அதில் குக்கும்பர் டொமேட்டோ வச்சுட்டேன். அதுக்கு வந்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு கோஸ், அப்புறமேட்டு வந்துட்டு வெங்காயம், அப்புறமேட்டு கேரட் வந்துட்டு துருவி வச்சுட்டேன். அதில் ஒரு லேயர் ஆஃப் அந்த துருண கேரட், ஆனியன் அண்ட் கோஸ் வச்சுட்டேன். அதுக்கடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஷீட் வச்சுருக்கேன். ஒரு ஷீட் எடுத்து 2 மடித்து அப்படியே அதில் வச்சுட்டேன். ஒரு தவா வந்துட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த சாண்ட்விச்சை ப்ளேஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ், 2 to 5 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூடு பண்ணால் போதும். பிகாஸ் ஏற்கனவே சப்பாத்தி வந்துட்டு நம்ம சுட்டு வச்சது தான். நம்ம இதுக்கே சூடு பண்ணுறோன்னா அந்த சீஸ் ஷீட் மெல்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ 2 to 5 மினிட்ஸ் அந்த சீஸ் ஷீட் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ உடனே எடுத்து கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சப்பாத்தி சாண்ட்விச் ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.